வெல்கம் பேக் டு ஸ்ரீ சிஸ்டா வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே பன்னீர் ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷவர்மா செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் தயிர், ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு துணி போட்டு ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நாலு பீஸ் மட்டும் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து கேரட் தான் ஆக்சுவலாக ஆட் பண்ணணும். நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி ஆட் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்க போகிறேன். பன்னீர் வந்து உடையாம மெதுவாக கிளறணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக சோயா சாஸும் வினிகரும் நான் ஆட் பண்ணிட்டேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணி வச்ச மாவை வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து நல்லா நீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி மாவு வந்து எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம வந்து இதை உருட்டிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்து நம்ம உருட்டி வச்சிருக்க மாவு வந்து அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் மேலால் விட்டுக்கலாம். விட்டு திருப்பி ரொம்ப கறியக்கூடாது. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம மயோனைஸ் ஆட் பண்ண போகிறோம். மயோனைஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மேலே கார்ட் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. மயோனைஸை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்ச வந்து பன்னீர் ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணால் நம்மளோட சூப்பரான ஷவர்மா வந்து வீட்டிலையே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கடையில் போய் வாங்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் பை பை, ஸ்டே டியூன்ட்.